हाय वीवर्स इन वीडियो ना नम्बर पाकपो समा मॉडल क्वेश्चन पेपर टू मार्क क्वेश्चन आंसर 22 to 28 एक्सरसाइज 7.1 क्वेश्चन स्फीयर रेडियस 25% इनक्रीस आना सर्फेस एरिया एव्लो पर्संटेज इनक्रीस आगे अदा नम्बर चाहिए कैपिटो स्फीयर के फॉर्मूला सर्फेस एरिया पर स्फीयर के फॉर्मूला 4π r² रेडियस एव्लो इनक्रीस आगे 25% अब न्यू रेडियस आर प्लस 25/100 ना एलसीएम 5 r/4 इतना नम्बर रेडियस अब न्यू स्फीयर सर्फेस एरिया 4π r² r 5 r/4 सब्स्टिट्यूट पड़ा நமக்கு கிடைக்கிறது 4π r² × 25/16 இது வந்து இன்க்ரீஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்போ எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க பெரிய ஸ்பியர்லேருந்து ஸ்மாலர் ஸ்பியரை சப்ராக்ட் பண்ணோம் அப்போ 4 25/16 4π r² − 4π r² இது ரெண்டே 4π r² காமனாக எடுத்தோம்னா நம்ம எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணால் இது கிடைக்கும் இது வந்து என்னது இன்க்ரீஸ்ட் அமௌண்ட்டு சப்போஸ் ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா 15 நெக்ஸ்ட் வந்து ஒரு 70 இருந்ததுன்னா இன்க்ரீஸ்ட் வந்து என்னது 20 அப்போ அந்த 20/50 எக்ஸாம்பிளுக்கு தான் இதெல்லாம் சொன்னேன் இதை இதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க 4π r² 9/16/4π r² × 100 எக்ஸாம்பிள் இதை கட் கொடுத்து சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது என்னதுன்னா 56.25% நெக்ஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 6.5 கொடுத்துருக்காங்க மீன் வந்து 12.5 கொடுத்துருக்காங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்ன கோஎஃபிஷியண்டாக வேரியன்ஸ் சிவிக்கு ஃபார்முலா வந்து σ/x·100 அது 6.5 / 12.5 × 100 இதை நான் 10 நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்புறம் 25 கட் கொடுத்தா 5 times இங்கே 4 அகெயின் இங்கே 5 கட் கொடுத்தா 30 நமக்கு அப்போ சிவியோட வேல்யூ என்னென்னு கிடைக்குன்னா 52 இதான் இந்த சமக்கிற ஆன்சர் நெக்ஸ்ட் பார்க்குற சம் என்ன அப்படின்னா எஃப்எக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப்டர் எஃப்எக்ஸ் = 3+x gx = x − 4 இது ரெண்டும் எஃப் காம்போசிட் ஜியும் ஜி காம்போசிட் எஃப் ஈக்குவலானு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க எஃப் காம்போசிட் gx னா இப்போ எஃப்எக்ஸோட டெஃபினேஷன் என்னது x − 4 இப்போ எஃப்எக்ஸோட டெஃபினேஷன் 3+x இதை ஃபுல்லாக x னு எடுப்போம் அப்போ 3+x − 4 இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண கிடைக்கிறது x − 1 g(f(x)னா g(f)ஓட டெஃபினேஷன் வந்து 3+x இது ஃபுல்லாக எக்ஸ் g(x) வந்து x − 4 தட் இஸ் 3+ g(f)ஓட வந்து x 3+x f(x)ஓட டெஃபினேஷன் 3+x இது வந்து x − 4 இது ஃபுல்லாக x 3+x − 4 இப்போ இப்பவும் நமக்கு கிடைக்கிறது என்ன தான் x − 1 ரெண்டும் சேமாக இருக்குது ரிசல்ட் ஸ்டோர் நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன் பிளான்ட் சாம்பிளிங் ஒரு தொண்டு நிறுவனம் வந்து நமக்கு ஒரு ஒரு இடத்துல செடி நடணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் 25th street அதை டிசைட் டு பிளான்ட் சாப்ளிங் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் 1 saplingம் செகண்ட் ஸ்ட்ரீட்டில் 3 saplingம் 3rd street 9 sapling எப்படி இன்க்ரீஸ் ஆகுதே போதும் அப்படின்னா 25 street அவங்க நடுறதுக்கு அந்த செடியை நடுறதுக்கு மொத்தம் எத்தனை சாப்ளிங் தேவை மரக்கன்று தேவை இப்போ எஸ்என்குரிய ஃபார்முலா a·r·n − 1 / r − 1 இது வந்து ஜிபியில் இருக்குது ஏன்னா ஆர் வந்து சேமாக இருக்குது ஆரோட வேல்யூ கிரேட்டர் தன் 1 இருக்குது ஸோ என் வந்து 25 ஏ வந்து என்னது நமக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் தான் ஏ அப்போ 1 × r·n தட் இஸ் 3·25 − 1 / 3 − 1 விச் இஸ் ஈக்குவல் டு 3·25 − 1 / 2 இதோட வேல்யூ ரொம்ப லார்ஜாக இருக்கிறதுனால இதை அப்படியே விட்டுடலாம் இதுதான் இத்தனை சாப்ளிங் அவங்களுக்கு தேவை நெக்ஸ்ட்டு என்ன சார் கொடுத்துருக்காங்கன்னா ஃபைன் த 19th term ஆஃப் ஏபி இதுக்கு டிஎன் ஃபார்முலா கண்டுபிடிச்சி ஈஸியாக தெரிஞ்சிடலாம் இது ஆல்ரெடி இந்த சம்மை நான் சால்வ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் அடுத்த சம் என்னென்னா ஃபைண்ட் தீட்டா எக்ஸாம்பிள் 6.18 உள்ள ஃபஸ்ட்டு சம் ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க தீட்டாவோட வேல்யூ டான் தீட்டா ஃபார்முலாந்து ஒப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட் அதை நான் அப்ளை பண்ணுறோம் இந்த 1 இதோட ஸ்டாப் பண்ணுங்க இல்லைன்னா அந்த தீட்டாவோட வேல்யூ டேபிளில் பார்த்து செய்யணும் கிளாக்ஸ் டேபிள் லாக் புக் பார்த்து செய்யணும் அப்படி கண்டுபிடிச்சா 38.7 degree ஆனால் இந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷனில் 11th portionல தான் வரும் ஆனால் இந்த உங்களுக்கு எக்ஸாம்பிளில் 2 சம் இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டோட வேல்யூ கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சம் என்னென்னா 28 இல்லை இது வந்து கம்பல்சரி சம் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும் ட்ரையாங்கிளோட 3 vertex கொடுத்துருக்காங்க ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த மீடியன் தட் வர்டெக்ஸ் பாசஸ் த்ரூ சி சிங்கிற புள்ளி வழியாக போகிற இந்த சிடி இந்த லைனோட லென்த் கண்டுபிடிக்கணும் டி என்னது அப்படின்னா மிட் பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம மிட் பாயிண்ட்டு கண்டுபிடிக்கணும் மிட் பாயிண்ட்டுக்கு ஃபார்முலா என்னது x1 + x2/2 y1 + y2/2 ஸோ −1 + 1 2 3 − 1/2 அப்போ மிட் பாயிண்ட் என்னது நமக்கு கிடைக்கிறது 0,1 அப்போ குவாடினேட் ஆஃப் டி வந்து 0,1 த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா சிடி = √5 − 0 த
ஹோல் ஸ்கொயர் 5-0 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1-1 த ஹோல் ஸ்கொயர் இது நம்ம ஸ்கொயர் பண்ணால் வெறும் என்ன 5 யூனிட்ஸ் தான் கிடைக்கும். அப்போ லென்த் ஆஃப் த மீடியன் என்னது நமக்கு லென்த் ஆஃப் த மீடியன் 5 யூனிட். இவ்வளோதான் 2 மார்க்கோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.